ஆடு மறைந்து இருக்கும், அதையும் சில ஆடுபாடுகள் மேய்ந்து வைக்கிறார் இருக்கும். ஒரு பெண்ணாக பிறந்து நான் இப்பேற்பட்ட அவர நினைக்கால் ஆகிறேனே என்று தெரியுமா? அப்பையா தன்மாரா கூட ஒரு மாதிர கூப்பிட்ட நாலு பேர் கும்பலா வந்தாங்க. நடக்கும் பயிர் நடக்கும் அடிக்கிற பறிப்பு கிட்ட இன்னைக்கு ஏறி வேலையில நடக்குது. அதனால ஓட்ட ஓட்டமாக ஓடி வந்து நாலு மாதர்கள் வந்து இது குடத்தை தூக்கலாடு தூக்குனாங்க. தூக்கி என் இடுப்பிலே வைக்கவில்லை, கீழே இறக்கி வச்சு விட்டு, அம்மா இந்த ஊருக்கு புதுசா இருக்கிறியே, ஜலத்திரட்டு வந்திருக்கிறாயே, நீ யாரு என்ன திக்கிறானி யாருடைய மனைவின்னு கேட்டாங்க. அப்படித்தான் சொன்னேன். அங்கு தேசாதிபதி ஆகிய கர்ணாபிஷேகன் என்னுடைய கணவர், அவருடைய மனைவி என் பெயர் பொன்னுருகின்னு சொன்னதுதான். தூக்குற குடத்தை தொப்புன்னு போட்டா புது தாலி, ஆமா புது கூற, தலைநிறைய யாருக்கும் சந்தேகம் இருக்கும் அப்படி என்று கேட்டார்கள். கர்ணாபிஷேக அங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடியவருடைய மனைவி சொன்னதுதான். உடத்த தொப்புரம் போட்டுட்டு அடி அறிவு கட்டவளே, அடி ஜாதி கட்டவளே, அடி ஏழாறு ஜாதி கண்டா கீழான ஜாதி, அடி இடகுலத்தோர் ஜாதி, அடி இடகுலத்தோருக்கு மனைவி, அடி அறிவு கட்டவளே, எங்களோடு சரிசமமாக வந்து இந்த குளத்துல ஜலம் கொள்ளலாமா? ஜாதி கட்டம் போட்டா, ஒரு ஜாதி கட்டமும் கொண்டாட்டி, ஒரு இடிகுலத்தோன் கொண்டாட்டி, ஒரு தேர்வட்டியின் பிள்ளையினுடைய பொண்டாட்டி, ஒரு தாய் தகப்பன் பேரறியாதவருடைய மனைவி, அப்படிப்பட்டவை எங்களோடு சமமாக வந்து ஜலம் திரட்டுவதா அம்மா? அப்படி என்று பார்த்தேன். அடி அறிவு கட்டவளை, ஒரு குளத்திற்கு நாலு வாசப்படி வைக்கிறார்களே எதுக்குன்னு தெரியுமா? படிக்கட்டு, படிக்கட்டு. ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்துக்கு நாலு வாசப்படி இருக்கும், எதுக்குன்னு தெரியுமா? பிரம்மே சத்ரியே வைசியே சூஸ்திரார் என்று சொல்லும்படியான நான்கு ஜாதியோர்கள் நான்கு புறமாக வந்து ஜலம் திரட்ட வேண்டும். அதுக்காக நான் ஜலம் திரட்ட வந்தேன். நீ ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி, இப்பேற்பட்டவள் எங்களோடு சரிசமமாக வந்து ஜலம் திரட்டுகிறாயே, அப்படி இருந்த தண்டாளிகள் எல்லாம் என்னை கேவலமாக பேச பார்த்தேன். இப்பேற்பட்ட 55 தேச ராஜர்களின் ஒரு இடிகுலத்தோரை மாலை தரித்து விட்டோமே, ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி ஒரே மாலை தரித்து விட்டோமே என்று இனி இந்த சண்டாளரோடு வாழ்வது கிடையாது. அப்படி என்று குடத்தை அங்கேயே போட்டுவிட்டு கிடுகிடு என்று வீட்டுக்கு வந்தேன். இனி இவனோடு வாழ்வது கிடையாது. அப்படி என்று வீட்டை விட்டு புறப்பட்டேன். கர்ணாபிஷேகம் ஓடி வந்து மறித்தார். நீ பாட்டுக்கு வந்த போறியே, அட ஜாதி கட்டவனே, ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி ஓனே, இப்பேற்பட்ட தேசத்தின் இடிகுலத்தோர் என்று தனிமையாக வந்திருந்தாய், ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நீ? அப்படி என்று சொல்லிவிட்டு இவர் ஒன்னோரை இனி வாழ்வது கிடையாது. அப்படி என்று அங்கிருந்து என் தாயாகிய அதோ ரத்னமாலை அம்மனிடத்திலே சென்றேன். கலிங்கு தேசத்திலே என்னை போல் மாதர்கள் எல்லா திருமணத்தை செய்து எவ்வளவோ சந்தோஷ வாழ்க்கையார் நடத்துகிறார்கள்.
சந்தோஷம். பஞ்சரையிலும் படுக்கையிலும் உறகிறார்கள். இந்த சண்டாளனை மாலையிட்டு இழுகுளத்து ஒருவடு வாழ்வது கிடையாது என்று நான் மாலை தருத்தேன். அரசு குழம்பட்டு என்னை மாலையிட்ட சிம்மான இன்னைக்கு அந்த யாவரே வரங்கேட்டோம். இன்னைக்கு அந்த யமரும் பெரும்பாலும் இந்த ஈடு அழிஞ்ச பொண்ணாருக்கு என் சாமி உனக்கு இட்டா வாரம். அன்னைக்கு கொஞ்சம் பண்ணும் இன்னைக்கு நான் கொள்ள அரசி கோலம் போட்டு என்னை மாலை இட்டசி மாறன் இந்த கோவில வரங்கேட்டோம். இன்னைக்கு அந்த கோவிலும் பெரும்பாலும் இந்த ஈடு அழிஞ்ச பொண்ணாருக்கு இன்னைக்கு உனக்கு கொடுத்த வாரம். அன்னைக்கு கொஞ்சம் பண்ணும் இன்னைக்கு ஏழை வேலை நாடு என்ன மாலை இட்டச்சி மாறன் நீ பிறந்த தண்டல் அன்னைக்கு இறச்சி வந்தா அன்னைக்கு தங்கு நாடு இன்னைக்கு ஏழை கவுதிந்திருச்சு என்ன மாலை இட்டச்சி மாறன் நீ போன நாளர இறச்சி வந்து இன்னைக்கு அங்குறையும் இன்னைக்கு ஜாதி கவலை நாடு என்னை மாலை இட்டசி மாறன் நீ பிறந்த சீமன்னைக்கு நான் சாலிச்சு வந்தா அன்னைக்கு தங்கு நாடு இன்னைக்கு ஜாதி கவுளந்துருச்சு என்னை மாலை இட்டசி மாறன் என் சாமினி போனதுனால நான் சலிச்சு வந்து எனக்கு அங்குறையா இன்னைக்கு எனக்கு நெறிஞ்ச முள்ளு சல்லடையா என்ன மாலை இட்டசி மாறன் நீ போனதுனால என் நெஞ்சுக்குள்ளே எனக்கு செஞ்சலம்மா என்னோட நெஞ்ச விட்டு நான் அழுதா இன்னைக்கு நேரு பொழுதாகும் நீ போடனால இன்னைக்கு வீட்டுல நித்த ஒரே இன்னைக்கு சண்டையாகும் இன்னைக்கு மாங்கா புசல் அடையா என்ன மாலை இட்டசி மாறே என்னோட மனசுக்குள்ளே எனக்கு செஞ்சலம்மா என்னோட மனசை விட்டு நான் அழுதா இன்னைக்கு மாறு பொழுதாகும் நீ போனதுனால இங்க மாசம் ஒரு இன்னைக்கு சண்டையாவும் இன்னைக்கு 30 அடி போட்டு என்ன மாலை இட்டசி மாற இன்னைக்கு நீ மூங்கில் வச்ச இன்னைக்கு வீடு கட்டி இன்னைக்கு மூங்கில் பிரியும் முன்னே நீ பெத்த மக்கள் இன்னைக்கு மூணா பிரிஞ்சிருச்சோம் இன்னைக்கு 40 அடி போட்டு என்னை மாலை இட்டசி மாறே நீங்க எனக்கு நாறு வச்சு அன்னைக்கு வீடு கட்டியும்
எனக்கு நாடு பெரிய முன்னே என்ன மாற எட்ட சிமானே நீ பெத்த மக்கள் எனக்கு நாளா பிரிஞ்சிருச்சான் எனக்கு வெள்ளி மரம் மேல என்ன மாற எட்ட சிமானே இன்னைக்கு வேங்க ரெண்டும் மேயுதுன்னு இன்னைக்கு நான் வெடி மருந்த எடுத்துக்கிட்டு எனக்கு வந்த வியாபார கூட்டிக்கிட்டான் இன்னைக்கு அந்த வெள்ளி மாலை போய் இறங்கி இன்னைக்கு அந்த வேங்கைக்கு போட்ட வேடி எனக்கு வந்த வியாந்தாருமே அன்னைக்கு பட்டுடிச்சான் இன்னைக்கு அந்த வேங்கை எத்த ஓட்டுவானா எனக்கு வந்த வியாந்தாரே தூக்குவாராம் எனக்கு நான் கல்லு மலம் மேல என்ன மாலை எட்ட சிமானே இன்னைக்கு கழுகு ரெண்டும் மேயுதுன்னு இன்னைக்கு நான் கருமா இருந்த எடுத்துக்கிட்டு எனக்கு வந்த காண்டி பானை அன்னைக்கு கூட்டிக்கிட்டோம் இன்னைக்கு அந்த கழுகிக்கு போட்ட வேடி எனக்கு வந்த காண்டி மண்மல் பட்டுடுச்சு இன்னைக்கு அந்த கழுக தவட்டு வாரா என்ன மாலை இட்ட காண்டி வார எனக்கு தூக்குவானா இன்னைக்கு தூரத்துக்கு தூரமாடியே என்ன மாற எட்ட சிமாரே எனக்கு தோல வலிக்குதாடியே இன்னைக்கு தோல் புண்ணா அண்ணோக்கு தின்னோ இன்னைக்கு உனக்கு தோல வலிக்குதுன்னு இந்த சீமையில நான் தொட்டு தண்ணி வாங்கி உன்னோட தோலைக்கு அன்னைக்கு வேதடிச்சோம் உன்னோட தோலையில ஒழுவும் தண்ணி நீ பிறந்த துளசி நதி போய் பாயும் இன்னைக்கு அந்த துளசி நதி உள்ளார இன்னைக்கு அங்க சோளம் விளைஞ்சிருக்கும் நீ பிறந்த சிமெண்டைக்கு சொங்கோட இன்னைக்கு சாஞ்சிருக்கும் என் சாமி நான் சோளத்துக்கு ஆசை வச்சு இந்த சீமையில நான் சொக்கூரி ரூபம் கொண்டு உங்க சோளம் திங்க வந்தாருன்னா இந்த சோளத்துக்கு சொங்கம் எல்லாம் என்ன சொங்கு இளைய கல்ல வச்சு நீ போடுனால என்ன சுழட்டி அடிக்கிறாங்க இன்னைக்கு காதத்துக்கு காது மாடியே என்ன மாலை எட்ட சீமானே என்ன கால வலிக்குதோடியே எனக்கு காலு பொண்ணா அன்னைக்கு நோக்குதோடியும் உனக்கு காலு பொண்ணா நோக்குதுன்னு இந்த தண்டர சிமையிலான காசுக்கு தண்ணி வாங்கி உன்னோட காலுக்கு எனக்கு வேதடிச்சோம் உன்னோட காலையில ஒழுவு தண்ணி நீ பிறந்த காசி நதி போய் பாயும் அந்த காசி நதி உள்ளார என் சாமி அங்க கம்பா விளைஞ்சிருக்கும் நீ பிறந்த சீமனுக்கு கணுவாட அன்னைக்கு சாஞ்சிருக்கும் ஆ
அந்த கம்பு ஆசை வச்சு இந்த சண்டாளிடக்காரன் கூறி வீரோபம் கொண்டு நான் கம்பு திங்க வந்தேன்னா இந்த கம்புக்கு சொந்தம் எல்லாம் என்ன கவண்டால கல்லெடுத்து என்ன காணிக்கிறாங்க. அப்பா, இந்த சண்டாளனோடு வாழ்வது கிடையாது என்று அங்கிருந்து கலிங்க தேசத்துக்கு சென்றேன். என் தாய் தந்தையரை பார்த்தேன். என்னம்மா போன அன்னைக்கு போன புதன்கிழமை வந்து மாறி வந்துட்டாயே, என்னம்மா காரணம் என்று கேட்டார் என் தாய். அம்மா, இது கூட தோரை மாலை தரித்து விட்டேன், தேரோட்டியின் பிள்ளையை மாலை தரித்து விட்டேன், ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோரை மாலை இட்டு விட்டேன், இனி அவனோடு வாழ்வது கிடையாது என்று வந்துவிட்டேன் அம்மா. அப்படி என்றதுதான் அடி சண்டாளி, உங்களை திருமணம் செய்வதற்கு நான் சொன்னா, உன்னை திருமணம் செய்வதற்கு நாங்க யாராகிலும் மாப்பிள்ளை இவனை கட்டிக்கணும்னு சொன்னம்மா, சொன்னம்மா நீயா தேர்ந்தெடுத்து கொண்டாய், நீயா மாலையிட்டாய், இன்று சென்ற உடனே இப்படி இடி கொடுத்தான் என்று சொல்லுகிறாயே. ஹரி பொன்னுருகி, நீ பெண்ணாக பிறந்து என்னைக்கு கீழே விழுந்தாயோ, உன் மண்டையில் எழுதி மயிலால் மறைத்திட்டான் பிரபதி அவன். அதனால தாலி தரித்த பொழுதே எப்பொழுது ஒருவனை தாலி தரித்தாயோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ ஆனவனோ ஆகாதவனோ தெரியாது, எனக்கு தெரியாது. அவனோடுதான் உன் கட்ட காட்டுக்கு போறவரையும் வாழணுமே தவிர என் வீட்டிலே உனக்கு இடம் கிடையாது. ஒரு கிள்ளி தெரிக்க மாட்ட நீ வாழல என்றா, வந்தா புருஷனோட சமமாவா, இல்லை என்றால் தனிமையாக வராதே. அப்படி என்று அங்கிருந்து என்னை அனுப்பி விட்டார்கள். இனி இவரோடு வாழ்வது கிடையாது. அப்படி என்று